எதற்கு நமக்கு ஒரு உணவு திருவிழா? ஒருவேளை நியூட்ரிஷன் படிக்கிற மாணவிகள் படிச்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு மருத்துவ உணவியல் படிக்கிறவங்க படிச்சா அதுல ஒரு நியாயம் இருக்கலாம். எதற்கு உணவு திருவிழா? அதுவும் சமீப காலமா ஒரு 20-25 வருஷமா ஆங்காங்கே இது போன்ற செய்திகள் வருது. அப்படின்னா இன்றைக்கு நமக்கு இருக்க முன் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆபத்து அல்லது ஒரு மிகப்பெரிய சவால் வந்து நம்முடைய உடல் நலம். நம்ம உடல் நலத்திற்கு எதிர்பாராத விதமான சவால்கள் நிறைய இருக்கு. குறிப்பா பெண்கள், நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில சவால்களை குறிப்பிட்டு காட்டி அதுக்கப்புறம் அப்படி போகலான்னு நினைக்கிறேன். இன்று ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு அவ்வளவாக பாதிக்காத ரெண்டு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இந்தியாவில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இளம் பெண்களுக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமாக வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா சினைப்பை நீர்க்கட்டிகள், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படிம்பாங்க. கருப்பைக்கு இரண்டு பகுதியிலும் இருக்கக்கூடிய சினைப்பையிலிருந்து தான் சினை முட்டைகள் மாதவிடாய் துவங்கிய காலத்திலிருந்து மாதவிடாய் முடிவு வரைக்கு ஒவ்வொரு மாதங்களிலும் ஒரு ஒரு முட்டை வெளியாகி அதை தொடர்ந்து மாதவிடாய் நிகழ்கிறதுங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம தாய் வயிற்றில் ஒரு பெண் குழந்தையா உள்ள பெண் குழந்தையா முதல் சைகோட் உருவான உடனே, முதல் கருவில் பெண் குழந்தை என்று உருவானதிலிருந்து தாய் வயிற்றுக்குள்ள 7 கோடி முட்டைகள் இருக்கு. ஒன்று ரெண்டு இல்லை, 7 கோடி முட்டை வந்து சினைப்பைக்குள்ள இருக்கு. அந்த 7 கோடி முட்டையில மாதவிடாய் துவங்கியதிலிருந்து மாதவிடாய் முடிகிற வரைக்கும், ஒரு வேளை 12-13 வயதில் மெனார்க் ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம், அதிலிருந்து ஆரம்பித்து 48-50 வயதில் மாதவிடாய் முடிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 36-37 வருடங்களில் வெறும் 700 முட்டைகள் தான் நம்ம அந்த முட்டைகள் தான் மாதவிடாய் சமயத்தில் வெளியாகுது. 7 கோடியிலிருந்து 700 முட்டையை மட்டும்தான் நாம் அழகாக வளர்த்து அடுத்த தலைமுறைக்காக தயாரித்து கொடுக்குறோம். ஆனால் அந்த 7 கோடி 700 முட்டையாக கொண்டாடுறதுக்கு நம்முடைய உணவின் பங்கு மிக 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 முக்கியமானது. அதில் கொஞ்சம் அலட்சியமாக சிறு குழந்தை பகுதியிலிருந்து இருக்கும்போது அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த 13-20 வயதில் இருக்கக்கூடிய வயதில் சற்றே அலட்சியமாக நம்ம இருக்க இருக்க இந்த 700 முட்டைகளில் குறைவு ஏற்படலாம், அல்லது 700 முட்டைகள் சரியாக வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம், அல்லது அந்த 700 முட்டைகள் ஒருவேளை கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போவதற்கான சூழல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நண்பர்களே, இதை நான் சும்மா ஒரு அச்சுறுத்தலாகவோ இல்லை என்றால் விளையாட்டாகவோ இல்லை என்றால் அதை வந்து ஒரு அனுமானத்தில் பேசுவதாக நினைக்க வேண்டாம். இது அத்தனைக்கும் அறிவியல் சான்றுகள் இருக்கு. அப்படியானால் படிக்கிற பொழுதில் மிகச்சிறப்பாக படித்து ஒரு மிக நீங்கள் இங்கே நாளைக்கு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கலாம், ஒரு ஆசிரியர்களாக இருக்கலாம், ஒரு ஆய்வாளராக நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு தளத்தில் இயங்கி கொண்டிருப்பீங்க, ஒரு சிறந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருக்கலாம். அத்தனைக்கும் கல்வி மிக மிக அவசியம். அடித்தளம் கல்வி தான். அந்த கல்வி இருக்கக்கூடிய அதே சமயத்தில் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருந்தால்தான் அதற்கப்புறம் இருக்கிற அத்தனை வாழ்க்கையும் சரியாக இருக்கும். ஒரு 10 நாட்களுக்கு முன் ஒரு பெண் உலகத்தை புரட்டி போட்டிருக்கிறாள், இந்திய பெண். பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். யார் சொல்றேன்னு தெரியுதா? யார், யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஒரு பெண், இந்திய பெண், ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிந்து இந்தியாவை தலை நிமிர்ந்து நிமித்த வச்சிருக்காங்க. யாரு? ஹீமாதாஸ். படிக்க படிக்க பேரானந்தமாக இருக்கிறது. அந்த ஹீமாதாஸுக்கு வயசு 18 தான். 18 வயசுல அஸ்ஸாம்ல ஒரு வடகிழக்கின் ஓரத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய கிராமத்திலிருந்து அந்த பெண் 2000 ஜனவரி மாசத்துல தான் பிறந்திருக்காங்க. 2000 பிறந்து 16 வருஷம் ஒரு கிராம சூழல்ல 4 பிள்ளைங்க, அதுல மூத்த பொண்ணவ, மீதி இருக்கெல்லாம் தம்பி தங்கச்சின்னு ஒரு 2 தம்பி ஒரு தங்கையோட இருக்காங்க. அந்த பெண் காடுலையும் மேட்டிலையும் அங்க இருக்கக்கூடிய அரிசி நிலங்கள்ல, அவள் வந்து மிக பெருமையாக பின்லாந்துல பேசிய பேட்டியை நான் 15-20 தடவையாவது பார்த்திருப்பேன். அதுல அவங்க திரும்ப திரும்ப சொன்னது என்ன அப்படின்னா, என் கால்கள் நடந்து பழகியது நெற்களஞ்சியங்கள்ல தான், நான் அந்த வடகிழக்கு மாநிலத்தினுடைய மூலையில் இருக்கக்கூடிய கிராமத்துல அங்க இருக்கிற வரப்பில் தான் ஓடி இருக்கிறான். அவ ஓடும்போது முதல்ல அவ வந்து ஒரு அத்லட் கிடையாது, அவள சக மாணவர்களோடு கால்பந்து வீராங்கனையா இருந்திருக்கா. ஒவ்வொரு முறையும் சக மாணவர்கள் ஓடியதை விட படுவேகமாக ஓடி சென்று பந்தை வந்து தகர்த்ததை பார்த்து விட்டு அவங்க பிடி மாஸ்டர் வந்து, நீ நல்லா ஓடுற, ஏன் நீ அத்லட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி பயிற்சி செஞ்சதனோட விளைவு 2 ஆண்டுகளில்
உலகத்தின் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நாட்டு பெண்களை அடிச்சு துவத்திட்டு முதலிடத்தில் வந்து தங்க பரிசை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹீமாதாஸ். அந்த ஹீமாதாஸ் வந்து போனிட்டா குடிக்கல, அந்த ஹீமாதாஸ் வந்து பூஸ்டோ மைலோவோ குடிச்சிட்டு ஓடல. 16 வருஷம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரிசி கஞ்சியும் அந்த ஊர்ல அந்த அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு விவசாய தொழிலாளிகளாக இருந்து நெல்லுக்காகவே உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் கொடுத்த கூளையும் கஞ்சையும் வைத்து தான் அந்த பெண் வந்து வலுவான காட்களையும் வலுவான மனதையும் வைத்து அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஓட்டத்தை 2 நிமிட ஒளிக்காட்சியாக கூகுள்ல இருக்கு, தயவு செய்து போய் பாருங்க. 2 நிமிஷம் எப்பெல்லாம் உங்களுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் வருதோ 2 நிமிடம் அந்த ஒளிக்காட்சியை பாருங்க. 10:20 அவளுக்கு வந்து தங்கம் கிடைத்தது. 10:25 எல்லாருடைய போன்லயும் அது வந்து நிறைய ஃபார்வேர்ட் ஆச்சு. நான் எங்கேயோ பயணித்து கொண்டிருந்தேன், என் நண்பன் ஒருத்தன் வந்து அதை அனுப்பிச்சு நீ பாடுறா அப்படின்னா, காலையில 10:30 அவர்கள் ஓட ஆரம்பிக்கும் போது அதுவரை கடந்த 3-4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற நாடுகளினுடைய 3 நபர்கள் அவளுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. 400 மீட்டர் ஓட்ட பந்தயம், 200 மீட்டருக்கு இந்த அம்மா 7வது இடத்துல தான் இருக்காங்க, 6வதோ 7வதோ இடத்துல இருக்காங்க முதல் 200 மீட்டர்ல. அடுத்த 200 மீட்டர்ல சிறுத்தை மாதிரி அத்தனை வரை அடிச்சு 51.46 செகண்ட்ல கோல்ட வாங்கி கையில் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு அடுத்த ஒலிம்பிக் பந்தயம் டோக்கியோல நடக்க போகுது. டோக்கியோல நடக்க போற ஒலிம்பிக் பந்தயத்துல தங்கம் வாங்க வேண்டும், வாங்குவார்கள் என்கிற மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு அவர்களும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு உங்களை போன்று நானும் அத்தனை பேரும் காத்திருக்கிறோம். எதற்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மால என்ன சாதிச்சிட முடியும், நாம ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு இந்தியாவினுடைய கடைக்கோடி மாவட்டத்துல கடைசி மாவட்டம் இந்தியாவினுடைய கடைக்கோடி மாவட்டம் அந்த மாவட்டத்தினுடைய மூலையில ஏதோ ஒரு வில்லேஜ்ல இருந்து படிச்சு உங்களுடைய முகங்கள்ல 1-2 பேர் அங்கிருந்து வந்திருக்கலாம். ஆனா அவர்களால் உலகம் முழுக்க உற்று பார்க்க வைக்க முடியும். ஹீமாதாஸ் அதான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவினுடைய வடகிழக்கு ஓரத்தினுடைய மாநிலத்தினுடைய ஓரத்துல ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பெண், அந்த பெண்ணை பார்க்க பார்க்க நமக்கு வந்து அப்படி ஒரு புல்லரிக்குது. மிகச்சிறிய உடலோடு அவ்வளவு வேகம் கொண்ட முகத்தோடு அவ்வளவு உறுதியான ஒரு மனநிலையோடு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமும் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லை, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை, கொஞ்சம் கூட ஒரு பெரிய வெற்றியை அடைந்து விட்டோம் என்கிற ஒரு மமதை இல்லை. என்னால் முடியும், நான் அடுத்து டோக்கியோவில் வாங்குவேங்கிற ஒரு உறுதியை சொல்லக்கூடிய அளவில் இருக்காங்க. எதற்கு சொல்கிறேன் என்றால், இதை அத்தனையும் கொடுத்தது என்னென்றால் அந்த கிராமிய சூழல், அந்த கிராமத்து தாய் தந்தையினுடைய உழைப்பும் அந்த நெல் களஞ்சியும் தான் அந்த பெண்ணை அப்படி உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறது. நண்பர்களே, நாம் சாதிக்க வேண்டியது மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒரு கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து ஒரு பரிசை வாங்கிவிட்டு பட்டத்தை வாங்கிவிட்டு அல்லது ஒரு நல்ல தொழிலுக்கோ நல்ல ஒரு அலுவலுக்கோ செல்வது மட்டும் உங்கள் இலக்கல்ல. ஒரு மிகச்சிறந்த குடும்பத்தை உருவாக்க வேண்டும், ஒரு மிகச்சிறந்த மனிதர்களாய் நீங்கள் மிளிர வேண்டும், உங்களுடைய துணையோ உங்களுடைய குழந்தையோ உங்களுடைய அடுத்த தலைமுறையோ ஆரோக்கியமாக கொண்டு வர வேண்டும். அதற்கு அடிப்படையாக நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அடிப்படையாக நாம் ஆரோக்கியமாக இருப்பதில் ஒரு பெண்ணாய் முதலில் உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி மிகச்சிறப்பாக அமைய வேண்டும். அது ஒரு இயல்பான நிகழ்வு. அதில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு வலி ஒரு சிறு அயற்சி அதை தாண்டி வேறு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. எனக்கு மாதவிடாய் எந்த சமயம் வருகிறது என தெரியல, இல்லை வரும் பொழுது என்னால் எந்த ஒரு இயல்பான பணியையும் செய்ய முடியவில்லை, மிகப்பெரிய அளவில் தலைவலி இருக்கிறது, சுருட்டி படுத்து கொள்ள வேண்டிய அளவில் வயிற்று வலி இருக்கிறது, மிக அதிக அளவில் இரத்தப்போக்கு இருக்கிறது, இல்லை என்றால் சரியாக சுழற்சி இல்லை அப்படி என்று எந்த சின்ன சங்கடங்கள் வந்தாலும் உணவின் மூலமாக அவற்றை சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது தூர எரிய வேண்டிய பொருள் வெள்ளை சர்க்கரை. உங்களுடைய அடுப்பங்கரையில இன்னைக்கு இந்த உணவு திருவிழாவின் வெற்றியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, உங்கள் வீட்டில் ஒருவேளை ஒரு டப்பாவில் வெள்ளை சர்க்கரை இருந்தால் தூக்கி புலக்கடையில் எரிந்து விடுங்கள். நமக்கு அவசியம் இல்லை. மிகப்பெரிய ஆபத்து ஒரு கஞ்சாவை போல அபினை போல சாராயத்தை போல எரிசாராயத்தை போல தூக்கி எரிய வேண்டிய பொருளாக இன்றைக்கு வெள்ளை சர்க்கரை மாறிவிட்டது.